ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கொண்டக்கடலை வச்சு சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொண்டக்கடலை வேக வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5-6 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போது கொண்டக்கடலை நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொண்டக்கடலை நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து குழம்பு பண்ணிவிட்டு ஏதாச்சும் கொண்டக்கடலை மீதி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். அவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மீதி பொருட்கள்லாம் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதே மிக்சி ஜாரில் கொண்டக்கடலை நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி எதுவுமே இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறமா இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நறுக்குனா மல்லி இலை. அப்புறமா மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எள். இது வந்து ஆப்ஷனல் தான். எள் வேண்டாம் நினச்சிங்கன்னா நம்ம எள் எல்லாமே பண்ணலாம். நான் எள் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காததுனால ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவையில்ல. எல்லாமே சேர்ந்து வரணும். இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக பண்ண போகிறேன். அப்போ வந்து நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து கட்லெட் மாதிரி கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப குண்டாகவும் இல்லை, அதேனா ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நமக்கு ஒரு 7-8 பீஸ் போல் கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடானதோ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். குறைவான சூடில் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக பொரிஞ்சு வரும். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை வச்சு பண்ண ஸ்நாக் ரெடியாக இருக்குது. எப்போவுமே வந்து கருப்பு கொண்டக்கடலையில் வந்து நிறைய சக்தி இருக்கும். இன்னும் வந்து அந்த நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.